ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அம்பன் உடனே நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நீட் கவுன்சில் சொல்லாமல் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நமக்கு ரவுண்ட் டூ நமக்கு என்னன்னு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த நேரத்தில் அதாவது எல்லா பேருமே என்ன எதிர்பார்த்துருக்கோம் அப்படின்னா எவ்வளோ வேகன்சிஸ் வந்து வரும், சரியா? அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேகன்சிஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம என்ன பண்ணுச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது இந்த வீடியோல சொல்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி அதாவது லாஸ்ட் இயர்லாம் எவ்வளவு வேகன்சி இருந்துச்சு, ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா அதாவது இந்த வருஷம் ரொம்ப காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு, அது நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இயர் எவ்வளவு வேகன்சி இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வருஷம் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம என்னச்சு பாத்தீங்கன்னா பாக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நீங்க எப்ப வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எப்பயுமே ரெடியா இருக்கிறோம். ஓகே, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா, சரியா? பியூர் கவர்மெண்ட் கோட்டால லாஸ்ட் இயர் வந்து செகண்ட் ரவுண்ட்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னா 165 சீட் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சில இருந்துச்சு ரவுண்ட் டூக்கு. அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்ஸ் இல்லாட்டி பிரைவேட் யூனிவர்சிட்டி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 297 சீட் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டால 417 சீட் இருந்துச்சு. என்ஆர்ஐ அப்புறம் என்ஆர்ஐ லேப்ஸ் இதெல்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 440 சீட் வந்து இருந்துச்சு. இவ்வளவு சீட் வந்து லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் டூக்கு இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஆல் இண்டியா கோட்டா நீங்க நினைச்சு பாருங்க. டீம்டு யூனிவர்சிட்டிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு காம்படிஷன். அப்ப என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து எப்படியாவது நம்ம வந்து எம்பிபிஎஸ் படிக்க வச்சா போதும் அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேரண்ட்ஸ் வந்து திங்க் பண்றாங்க. அதே மாதிரி சில பேரண்ட்ஸ் வந்து எப்படி பண்றாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்டவுடனே வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டாங்க. ஃப்ரீ எக்ஸிட்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டே பண்ணல. அதனால அதாவது கண்டிப்பா இந்த லெவலுக்கு வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேகன்சி லிஸ்ட்ஸ் வந்து அதாவது வேகன்சி சீட்ஸ் வந்து இல்லாம போனாலும் குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அதே மாதிரி என்ஆர்ஐ என்ஆர்ஐ லேப்ஸ் இதுல வந்து அதிகமான சீட்ஸ் வந்து இந்த வருஷம் நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கவர்மெண்ட் கோட்டாலையோ இல்ல செல்ஃப் ஃபைனான்ஸ் வித் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு சீட் இருக்குமான்னு கேட்டா கொஞ்சம் சந்தேகம் தான், சரியா? ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கே தெரியும் எப்படியாவது நம்ம எம்பிபிஎஸ் படிக்க வச்சிடலாம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட்ஸும் அதிகம், சரியா? அதனால காம்படிஷன் வந்து ஹெவியா தான் இருக்கும். இப்ப 165 சீட் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாலே இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் இயர் ஆல் இந்தியால அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன வளர்ந்து எடுத்துக்கலாம், சரியா? அப்ப வரக்கூடிய நாட்கள்ல ரவுண்ட் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சீட்ஸ் வந்து இருக்குமாங்கிறது டவுட் தான். இருந்தாலும் நமக்கு வந்து சீட்ஸ் வந்து இருக்காம போயிடாது, ஏன்னா நிறைய பேர் அது அந்த அந்த விஷயத்த பரப்பிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா ரவுண்ட் டூல சீட்டே இருக்காது, ரவுண்ட் டூல சீட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது தவறான விஷயம், சரியா? அதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கங்க. அதனால நமக்கு எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா 100க்கு மேல சீட்ஸ் வந்து இருக்கோ இல்லையோ அதுக்கு கொஞ்சம் குறைவாக சீட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐ லேப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சேர்த்து ஒரு 600-700 சீட்ஸ் வந்து நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.